ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி 21/2/2019 வியாழக்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள், அப்புறமா இன்றைக்கி ட்ரேடிங்கில் நாம் கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கமாடிட்டி பற்றின பேசிக் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாம் அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தற்சமயம் குளோபலில் கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்றைக்கி கோல்டு அண்ட் சில்வர் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. சில்வர் 1%க்கு மேலே டவுன் ஆகவும், கோல்டு 0.37% டவுன் ஆகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. க்ரூட் ஆயில் 0.44% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.21% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 56.98 அப்படிங்கிற லெவலையும், பிரெண்ட் ஆயில் 66.72 அப்படிங்கிற லெவலையும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. மற்றபடி நேச்சுரல் கேஸ் வந்து 0.04% டவுனாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அலுமினியம் தவிர மற்ற எல்லா மெட்டல்ஸுமே டவுனாக தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அலுமினியம் 0.08% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. மற்றபடி ஜிங்க்கு, லெட்டு, நிக்கல், காப்பர் எல்லாமே டவுனாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி நம்ம கவனிக்க வேண்டிய இந்திய கமாடிட்டி சந்தை எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சில்வர் கோல்டு 155 புள்ளிகள் டவுன் ஆகவும், சில்வர் 394 புள்ளிகள் டவுன் ஆகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் 1 புள்ளிகள் டவுனில் இருக்குது. நேச்சுரல் கேஸ் மைனஸில் இருக்குது. காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே மைனஸில் இருக்குது. அலுமினியம் மட்டும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது குளோபல் மார்க்கெட்டில் எப்படி முடிவு அடைந்தது. ஸோ இப்போ வந்து ஏஷியன் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 21ஆம் தேதி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இன்றைக்கி வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி சில சேஞ்சஸ் க்ரூட் ஆயிலில் அதிகமான வாலட்டாலிட்டி இருக்கும். அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் டேட்டா வருது. ஸோ இதோட வாலட்டாலிட்டியும் அதிக லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். அது இல்லாமல் முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மன் ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் யூரோப்பில் இருக்குது. அடுத்தது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது. ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இந்திய ரூபாயின் மதிப்பு 12 பைசா குறைந்து 70.99 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம் 131.43 அப்படிங்கிற லெவலில், 131.96 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 132.83 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 133.36 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்குது. சப்போர்ட் 130.56, செகண்ட் சப்போர்ட் 130, தேர்ட் சப்போர்ட் 129.16. காப்பர் 439.58 அப்படிங்கிற லெவலில், 445 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 448 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 454 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 436 மேலே இருக்குது, சாரி கீழே இருக்குது. அடுத்தது 430 செகண்ட் சப்போர்ட், 427 தேர்ட் சப்போர்ட். க்ரூட் ஆயில் 3932 அப்படிங்கிற லெவலில், 3989 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 4036, கீழே சப்போர்ட் 3885, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 3828. கோல்டு 33316, 33486 முதல் ரெசிஸ்டன்ஸ், 33573 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 33229 முதல் சப்போர்ட், 33059 செகண்ட் சப்போர்ட். லெட்டு 447 அப்படிங்கிற லெவலில், 147 அப்படிங்கிற லெவலில், 149 மேலே ரெசிஸ்டன்ஸ், 145.29 கீழே சப்போர்ட்டு, 185.23 அப்படிங்கிற பிவோட் லெவல்ஸில், 188.66 முதல் ரெசிஸ்டன்ஸ், 183.06 செகண்ட் முதல் சப்போர்ட்டு, 874.57 அப்படிங்கிற பிவோட் லெவலில், 890.84 அப்படிங்கிற லெவல் வந்து முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 864 கீழே சப்போர்ட் ஆகவும் இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 39854 அப்படிங்கிற லெவலில், 39648 கீழே சப்போர்ட்டு, 40265 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஜிங்க் 188 அப்படிங்கிற லெவலில், 192 மேலே ரெசிஸ்டன்ஸு, 186 கீழே சப்போர்ட் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய பிவோட் லெவல். நிச்சயமாக இந்த பிவோட் லெவல் உங்களுக்கு ட்ரேட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி என்எஸ்சி ஃபாரெக்ஸுக்கெலாம் வேணும்னா நீங்கள் இங்கே கீழே இருக்கிற அலைஸ் ப்ளூவோட லிங்க் கீழே ஆட் பண்ணுறேன், அதுலேருந்து நீங்கள் பிவோட் லெவல்ஸ் எடுத்துக்கலாம்.
ஸோ நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆன்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணி அலைஸ் ப்ளூலையும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. கடைசி வரைக்கும் நம்ம குளோபல் மார்க்கெட் பார்க்கவே இல்லையே, அது சைட்டு ஒர்க் ஆகலை. ஸோ ஃபைனலாக ட்ரை பண்ணி பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் 2% மேலே பாசிட்டிவாக முடிவடைந்திருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மட்டும் 13 புள்ளிகள் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி இந்திய பங்குச்சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 10735 அப்படிங்கிற லெவலில் 0.40 புள்ளிகள் மைனஸில் இருக்கிறதா கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி டே லோ அப்படின்னு பார்க்கும்போது 10723. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் டே ஹை வந்து 10755. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.